ஹலோ எவ்ரிவான் இட்ஸ் ஐ தமிழன் அண்ட் டெவலப்பர் ஸ்ட்ரீமர் இன்ஜினியர் இன்றைக்கி நம்ம ஸ்பீட் டெஸ்டிங் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது உங்களோட டைப்பிங் ஸ்பீட் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு மட்டும் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் டைப்பிங் ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கிபியாரை பற்றி பேசியிருக்கோம் டென் ஃபாஸ்ட் ஃபிங்கர்ஸ் பற்றி பார்த்துருக்கோம் பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து இன்னும் கொஞ்சம் பெக்குயுலராக இருக்க போது எதுனால அப்படின்னா இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது என்னன்னாலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த பரிகலர் வெப்சைட்டோட பேர் வந்து மங்கி டைப் ஆமாம் மங்கி டைப் தான் ஏன் அப்படி வச்சிருக்காங்கன்னு தெரியல பட் அந்த டெவலப்பர் சூப்பராக பண்ணியிருக்காங்க எங்கேயுமே ஆட் இல்லை அது ஒரு நல்ல விஷயம் அண்ட் இன்னும் நிறைய நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வித் அட் பீங் செட் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் கொஷின் டைப்பிங் டெஸ்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் பட் அதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா நீங்கள் டைப்பிங் ப்ராக்டிஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஒரு டென் மினிட்ஸோ டுவெண்ட்டி மினிட்ஸோ தேர்ட்டி மினிட்ஸை டைம் ஸ்பென்ட் பண்ணுறீங்கன்னா அந்த தேர்ட்டி மினிட்ஸில் நீங்கள் வேறு ஏதோ ப்ரொடக்ட்டிவாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாமா இருக்கலாம் பட் நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கோன்னா இங்கே வந்து இந்த இந்த நீங்கள் இப்போ டைப் பண்ணுறீங்களா இதெல்லாம் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் மாதிரி நீங்கள் பண்ணுற ஒர்க்குனாலும் எந்த ப்ரோஜன் இருக்குது எக்ஸ்ப் உங்களோடய ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குமே தவிர வேறு எந்த ஒரு விஷயமும் கிடைக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இல்லை அல்டர்னேட்டிவாக ப்ரொடக்ட்டிவாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் நிறைய டிஸ்காட் சார் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்கன்னா அங்கே மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரியோ இல்லை கமெண்ட் பண்ணுற மாதிரி அப்படி நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ண மாதிரி ஆகும் உங்களோட கம்யூனிட்டி ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆன மாதிரி இருக்கும் சோஷியலைஸ் பண்ண மாதிரி இருக்கும் அதே டைமில் உங்களோட ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆன மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நான் நான் நிறைய விஷயங்கள் பண்ணுவேன் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் லைக் லார்ட்ஸ் அண்ட் ஜாக்கப் தெரியல ஸோ லார்ட் ஜம் ஐ மீன் லார்ட்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த கேமில் வந்து கோட் என்டர் பண்ணுறது கேமில் டக் டைப் பண்ணுறது கேமில் சேட் பண்ணுறது இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் பண்ணி பண்ணி அவன் ஸ்பீடாக இம்ப்ரூவ் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் அவன் தான் ஹை வச்சிருக்கான் இந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம் மங்கி டைப்பை ரெக்கமெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட மாடரேட்டர் மொரட் கேமர் அவர் தான் இது பண்ணியிருந்தார் இனிஷியலாக எனக்கு பிடிக்கல பட் இதோட ஃபியூச்சர்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது செமே தான் இருந்துச்சு ஸோ இதை இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் நான் அந்த அளவுக்குலாம் அதை டைப் பண்ணல பட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே பெஸ்ட் இம்ப்ரஷனாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து சஜஸ் பண்ணுறேன் ஓகே ஃபைன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட லுக் வந்து செமையாக இருக்குது நீங்கள் உடனே தெரிஞ்சிருக்கும் இது நைட் மோட் மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் காலையில் இருந்து பண்ணாலும் சரி நைட் டைம் இருந்து பண்ணாலும் சரி டே டைமோட பிரைட்டாக இருந்து பண்ணாலும் சரி இது உங்களுக்கு ஐஸ்க்கு ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ லுக் நல்லாயிருக்கு அப்பியரன்ஸஸ் உங்களால் என்ன பண்ண முடியும்னா சேஞ்ச் பண்ண முடியும் லைக் உங்களோட தீம்ஸ் எல்லாத்தையும் மாற்ற முடியும் அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம கூடலாம் அப்புறம் போலாம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நம்ம டைப் பண்ண ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு க்ளியராக தெரிஞ்சிருக்கும் அந்த பாயிண்ட்ருப்படி ஸ்மூத்தாக மூவ் ஆகிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா ஸோ பட்டரி ஸ்மூத்தாக இருக்குது சிக்ஸ்டி எஃப்பிஎஸ்ன்னு நினைக்கிறேன் உங்களோட சிக்ஸ்டி டெக்னிக்கலி அது ஒரு ப்ளீஸிங் எஃபெக்ட் கொடுக்குது டைப் பண்ணும்போது ஓ மை சோ சாட்டிஸ்ஃபைங் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அது சமய இருக்கு ஸோ அது ஒரு வேலிடான ஒரு ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் என்ன டைம் லைக் சிக்ஸ்டி செகண்ட்ஸ் சிக்ஸ்டி செகண்ட் நம்மளோட டைப்பிங் ஸ்பீடு வந்து வேர்ட்ஸ் பெர் மினிட்ல வந்து கால் பண்ணுவாங்க ஒரு நிமிஷத்தில் எத்தனை வேர்ட்ஸ் டைப் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இது அக்யூரேட் ஏன்னா சில வேர்ட்ஸ் ரெண்டு லெட்டரில் இருக்கலாம் சில வேர்ட்ஸ் பத்து லெட்டரில் இருக்கலாம் பட் இதுதான் ஒரு ஸ்டாண்டர்டாக இடத்துல யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கோங்க ஸோ வேர்ட்ஸ் பெர் மினிட் இது என்னோட பேர்சனல் பெஸ்ட்டு இப்போ நீங்கள் எங்கள் ஒரு பாயிண்ட் பார்த்துட்டு இருக்கீங்களா இது என்ன பாயிண்ட்டு தெரியுமா என்னோட பர்சனல் பெஸ்ட் பெஸ்ட் வந்து இந்த பரிகுலர் வெப்சைட்டில் செவன்ட்டி ஒன் வேர்ட்ஸ் பெர் மினிட் ஸோ அந்த ஸ்பீடில் வந்து என்ன பண்ணணும் ஒரு பாயிண்டர் அப்படியே அதே ஃபேஸில் அப்படியே போயிட்டே இருக்கும் அதை வந்து நம்ம இப்போ என்னோட பர்சனல் பெஸ்ட்டை இம்ப்ரூவ் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அது என்ன நடக்கும்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரே ஒரு ஃபீச்சருக்காக தான் நான் உங்களுக்கு இப்போ இன்றைக்கி இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ணும்போது லைக் ஒரு அறுபது செகண்ட்ஸ் நம்ம வந்து ஸ்பீடாக இருந்து டைப் பண்ணணும் டைப் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கும்போது தான் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது காட்டும் ஓகே டைப் பண்ணி முடிச்சு பார்த்தாச்சு இப்போ தான் ஓ மைகா நம்ம ஒரு ஒரே ஒரு வேர்டுமில் நம்மளோட பர்சனல் பெஸ்ட்டை மிஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் இதில் அப்படி கிடையாது அதில் ரியல் டைமில் நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிறது ஒரு ஃபீச்சர் அப்படிங்கிற மாதிரி என்னால சொல்ல முடியும் தட்ஸ் அ குட் ஒன் அப்படிங்கிறத சொல்லலாம் அண்ட் இப்போ மேலே போனீங்கன்னா பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு தேர்ட்டி செகண்ட்ஸ் தான் காட்டிருப்பாங்க தேர்ட்டி செகண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக டைப் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அது அக்யூரேட் கிடையாது எதனாலனா டைப்பிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்கில் அதாவது அது வந்து ஒரு ஸ்ப்ரிண்ட் கிடையாது அது ஒரு மேரத்தான் மாதிரி இப்போ உங்களுக்கு ஹை ஸ்பீடில் டைப் பண்ண முடியும் ஆனால் உங்களால் வெறும் பத்து செகண்ட் ஹை ஸ்பீடில் டைப் பண்ண முடியும் அது பாயிண்ட்லெஸ் உங்களால் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு ஸ்பீடை டைப் பண்ண முடியும்னா உங்களால் அந்த ஸ்பீடை வச்சுக்கிட்டு எதாவது வேலைக்கோ இல்லை எதுக்காக அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இன்ஃபேக்ட் நீங்கள் ப்ரொடக்ட்டிவாக கூட நிறைய விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமர் இருக்கீங்கன்னா உங்களால் லாங் டைமுக்கு இதே ஸ்பீடை மெயின்டைன் பண்ண முடியும்னா உங்களால் என்ன பண்ண முடியும்னா லைக் ப்ரொடக்டிவாக இருக்க முடியும் ஸோ அதனால இந்த டைம் டூரேஷன் வந்து எப்போவுமே வந்து சிக்ஸ்ட்டியில் வச்சுக்கோங்க சிக்ஸ்ட்டி மினிமம் எதுக்காக சொல்கிறேன்னா அதுதான் உங்களோட ஆக்ஷனான ஸ்பீடு ஒரு நீங்கள் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் வச்சு பண்ணிணீங்கன்னா அது என்ன பண்ணோன்னா உங்களோட ஸ்பீடு நீங்கள் பதினஞ்சு செகண்ட்டில் எவ்வளோ வேர்ட்ஸ் கேல்குலேட் சாரி டைப் பண்ணுறீங்க இன் ஃபோர் அப்படின்னு சொல்லி போட்டு உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பீடு மாதிரி காட்டும் உங்களால அந்த பீட் மெயின்டென் பண்ண முடியாமல் கூட போகலாம் ஸோ ரியல் டைம் ஸ்பீடை நீங்கள் செக் பண்ணால் சிக்ஸ்டியோ ஒன் டுவெண்ட்டியோ இல்லை கஷ்டமாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் வச்சு டைப் பண்ணி உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக டென் மினிட்ஸில் உங்களோட ஸ்பீட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் காட்டும் ஸோ அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ஸோ இதுதான் பேசிக்கான பேசிக் ஃபங்க்ஷனல் ஓகே ஃபைன் இப்போ நம்ம வந்து செட்டிங்ஸ் ஒர்க்கில் போகிறோம் செட்டிங்ஸ் பாயிண்ட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது லைக் என்ன நிறைய இருக்குது டிஸ்காலில் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணலாம் அவங்களோட சைன் இன் பண்ணிக்கலாம் அப்படிங்களா மாதிரிலாம் இருக்குது அண்ட் இது மட்டும் கிடையாது நீங்கள் அப்படியே ஹோம் ஸ்க்ரீனுக்கு திருப்பி ஒரு தடவை வந்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் சொல்ல முடியாது ஹோம் ஸ்க்ரீக்கு வந்துட்டு இதில் ஜென் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த மோட் தான் பெக்குலரான ஒரு விஷயம் அதாவது ஜென் மோட்ன்னு என்னன்னா இப்போ நீங்கள் வந்து டெக்ஸ்ட் எங்கே இருந்தால் வேணாலும் எடுத்துக்கலாம் இப்படி உங்களுக்கு சொந்த கதை சோக கதைங்கிற மாதிரி ஹலோ வேர்டுன்னு சொல்லி டைப் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணானா ஐ திங்க் இட்ஸ் ஷிஃப்ட் எண்டு நினைக்கிறேன் அந்த வேர்டை டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஷிஃப்ட் எண்ட் லைக் நீங்கள் நான் இப்போ ஒரு ரெண்டு வேர்டு தான் டைப் பண்ணேன் நீங்கள் ரெண்டு வேர்ட்டு டைப் பண்ணணும் சொல்லுங்கள் ஒரு பெரிய பேராகிராஃப் டைப் பண்ணிட்டு ஷிஃப்ட் எண்ட் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஸ்பீடில் டைப் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கறத அதில் காட்டும் புரிகிறது இல்லவா அது வந்து மோஸ்ட் ஆக்யூரேசி கரெக்டாக தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி நான் டைப் பண்ணதில்லை பட் த திங்ஸ் ஸ்கூ பாயிண்ட் உங்களோட ஆவரேஜ் ராஸ்பீட் எவ்வளோன்னு காட்டது நான் ரெண்டே ரெண்டு வேர்டு தான் டைப் பண்ணேன் அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம ஹண்ட்ரட் மினிட்ஸ்க்கு நம்ம பண்ணவே இல்லை ஓகே நம்ம ஹண்ட்ரட் மினிட்ஸ்க்கு நம்ம பண்ணவே இல்லை அப்படின்னா சாரி சிக்ஸ்டி செகண்ட்ஸுக்கு கீழே நம்ம பண்ணும்போது நம்ம ஸ்பீடு ரொம்பவே அதிகமாக இருக்குங்கிற மாதிரி நான் காட்டினால் பாருங்கள் அதுக்கு எது அதுக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு நான் இப்போ ரீசன் காட்டுறேன் இப்போ நான் என்ன பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு மூணு வேர்டு தான் டைப் பண்ணிட்டு ஷிஃப்ட் என்டர் கொடுத்தேன் அதை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு மூணு நாலு செகண்ட்ஸில் இவ்வளோ வேர்ட்ஸ் அவங்க டைப் பண்ணிட்டாங்க ஸோ அதை அப்படி நம்ம ஒன் மினிட்டு கல்குலேட் பண்ணால் டூ ஹண்ட்ரட் செவன்ட் வருதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்க திஸ் இஸ் நாட் மை பர்சனல் பெஸ்ட் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி பர்சனல் பெஸ்ட் எடுக்கிறது பர்சனல் பெஸ்ட்டே கிடையாது அப்படிங்கறத நான் உங்கள்கிட்ட முதல்ல சொல்லிடுறேன் ஒரு டெஸ்ட்டில் எடுக்கணும் ஸோ எப்போவுமே சிக்ஸ்டி அண்ட் மோர் தென் சிக்ஸ்டிக்கு போக பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது சொல்கிறேன் நெக்ஸ்ட் நம்ம செட்டிங்ஸில் போனால் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது டிபெண்டிங் அப்பா நீங்கள் எந்த மாதிரி உங்களை கஷ்டப்படுத்திக்க விரும்புகிறீங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேர்டை நான் தப்பாக டைப் பண்ணால் கூட எனக்கு வந்து அது டெஸ்ட்டு ஃபெயில் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி உங்களால் பண்ண முடியும் இல்லை குறிப்பிட்ட ஒரு ஸ்பீடுக்கு கீழே வந்து நான் டைப் பண்ண போக ஆரம்பிச்சுன்னா அந்த வந்து ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகணும் இந்த மாதிரி உங்களால் என்ன பண்ண முடியும் கஸ்டமைஸ்டாக சில செட்டிங்ஸை கஷ்டமாக வைக்க முடியும் அப்படிங்கிறது எக்ஸ்பெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது மாஸ்டர் ஆப்ஷன்ஸில் நீங்கள் ஒரு வேர்ட்டு டைப் பண்ணணும் டெஸ்ட் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எக்ஸ்பர்ட் ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் ஒரு வேட தப்பை டைப் பண்ணலாம் பட் அதை கரெக்ட் பண்ணாமல் நீங்கள் ஸ்பேஸ் பார் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா இதாயிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் டேப் பிரஸ் பண்ணிட்டு எண்டர் கொடுத்தாப்பதும் டெஸ்ட் ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா எனக்கு ரீஸ்டார்ட் பண்ணணும் நீங்கள் திருப்பி இருந்து மௌச கிளிக் பண்ணுறதுக்குன்னு அவசியம் இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம் ஷிஃப்ட்டு சாரி அந்த டேப் பிரஸ் பண்ணி எண்ட்ரோடு திருப்பி அந்த டெஸ்ட் ரீஸ்டார்ட் ஆயிடும் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நோ பிளைண்ட் மோட் ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து வந்து நீங்கள் ரீட் பண்ணால் உங்களுக்கே புரியாது அது எதுக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த தீம்ஸ் தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களால் தீம்ஸ் மாற்றிக்க முடியும் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்னா ஃபான்ஸ் மாற்றிக்க முடியும் அதுக்கப்புறம் உங்களுக்கு டேட்டா எழுத ரீசெட் பண்ண இல்லைப்பா நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் நான் சும்மா ஒரு விஷயம் தான் இப்போ எனக்கு வந்து இந்த பர்சனல் பேஸ் ஹையாக வச்சுட்டாங்க தெரியாமல் நான் ஏதோ ஒரு வேர்டு டைப் பண்ணேன் இப்போ பர்சனல் பேஸ் த்ரீ தௌசண்ட் ஃபோர் எனக்கு அது நார்மலே கிடையாது எனக்கு திருப்பி ரீசெட் பண்ண உங்களுக்கு அந்த ரீசெட் பண்ணுறது ஆப்ஷன்ஸ் இருக்குது பேக்கப் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இம்போர்ட் எக்ஸ்போர்ஸ் எல்லாத்துக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ அதெல்லாம் உங்களால் நீங்கள் ஆட் பண்ண முடியும் தீம்ஸ்க்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃபான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார் ஸோ டெக்னிக்கலி சவுண்ட்ஸ் கூட இதில் என்ன பட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாயிண்டர் எந்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் தட்ஸ் ஸ்பேசிக்கலி எவ்ரி திங் ஸோ ஐ மீன் டைப்பிங் டைப் டெஸ்ட்டு ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபன்னான பிளேஸாக இந்த இடம் இருக்குது இதை ரெக்கமெண்ட் பண்ண முரட்டி கேம் இருக்குது நம்ம கோடை நடிகர்கள் தெரிவித்துக் கொள்கலாம் அண்ட் அதே டைமில் வந்து இதில் இப்போ நீங்கள் கேட்கலாம் உண்மையிலேயே டைப்பிங் டெஸ்ட் பண்ணுறதுனால இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும் எதனால அப்படின்னா டைப்பிங் டெஸ்ட் மோஸ்ட் ஆஃப் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா சில வேர்ட்ஸ் காம்பினேஷன்ஸில் கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சில வேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம டைப் பண்ணும்போது நம்மளோட ஃபிங்கர்ஸ் வந்து வித்தியாசமான ஒரு பொசிஷனில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பட்ட டைமில் என்ன நடக்கும்னா லைக் நார்மலான ரியல் லைஃப்பில் நம்ம அந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம டைப் பண்ணிடவே மாட்டோம் டைப் பண்ணவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த மூமெண்ட்ஸ் நம்ம எப்போ நம்மளோட ஃபிங்கர்ஸ் வருதோ அந்த மசின் மெமரி எப்போ நம்மளோட ஃபிங்கர்ஸ்க்கு குறதோ நம்மளால் ஸ்பீடாக டைப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டைப் பண்ணுறது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ரோட்டு எடுப்பாங்க சில பேர் இந்த மாதிரி வந்து டைப் இருப்பாங்க சிலர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட மெசேஜ் பண்ணி ஸ்பீடாக பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சிலர் கேம்ஸில் சேட் பண்ணி ஸ்பீட் டைப் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க சார் லைக் லாட்ஸன் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தொற்று சுட்டாகதோ பட் இது ஒரு நல்ல பிளே கிரவுண்ட் அப்படிங்கிறத அவங்கள்கிட்ட சொல்லிடுறேன் எங்கேயுமே ஆட் வரவே இல்லை நான் இங்கே வரைக்கும் ஆட் பக்கவே இல்லை யூஏஎஸ்மையாக இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படிங்கிற சொல்லிட்டு வித் அட் பீங் செட் நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன் அண்டல் நட்ஸ் பை ஃப்ர தமிழன் பை ஹஃபன் டேக் கே பாய்